ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி விலாக். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எங்கள் ஊர் கிராமத்தில் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். மேரேஜ் வந்து மதியமே முடிஞ்சிடுச்சு. பிள்ளைங்க வந்தோடனே ஈவினிங் நாங்கள் ரிசப்ஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து என்னென்ன பண்ணுறோம் எப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட். கிராமத்து அனுபவமும் ஒரு சூப்பரான அனுபவம், ஃபுல் வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட். பாப்பா எங்க போறோம்? என்னாச்சு தங்கம், எங்க போறோம்? தெரியல, நம்ம ஊருக்கு போறோம். நம்ம ஊருக்கு போய் எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? மே மாசம் போனதுனே அசனத்துக்கு போனோம். அசனத்துக்கு போய் நல்லா சாப்பிட்டோம். அந்த குண்டு குண்டா ஒரு ஐஸ் இருந்துச்சுல. இல்ல, நம்ம இதுல வைக்கிற குழம்பு எல்லாமே நல்லாதான் இருக்கும். அப்பாவும் அப்பாவோட அப்பாவும் நடந்து உங்க வயசுல இருக்கும்போது கார உள்ளே கொண்டு நிப்பாட்டிடலாம். என்னோட ஜொலிக்க விட்டுருக்காங்க. போலாமா? போங்க போங்க. கறி சாப்பாடு நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. குக்கர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊருக்கு போனோடனே எல்லா சொந்தக்காரங்க எல்லாரையுமே பார்த்துட்டு அப்படியே இந்த டான்ஸ் இதெல்லாம் பிள்ளைங்க பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் என்ஜாய் பண்ணோம். அப்படியே எல்லாருமே சுற்றி கிராமத்துலாம். ஆனால் கிராமத்து லைஃபுங்கிறது வந்து ஒரு சூப்பரான லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சொந்தம் எல்லாமே நல்லா ஒரு இதாக இருக்கும். இப்போ சிட்டிக்கு வந்தோம்னா வீட்டுக்குள்ளே இருப்போம், யார் யார்ட்டையும் பேசவே மாட்டோம். அதனால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். யாருக்கெல்லாம் கிராமத்து லைஃப் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் எங்கள் ஊரில் வந்து கல்யாணம் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆட்டுக்கறி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டுக்கறி இல்லாமல் அங்கே ஃபங்க்ஷனே கிடையாது. அதாவது கிராமத்தில் கறி கெஞ்சி சொல்லுவாங்களே அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அது நிகழ்ச்சி நடக்கும்போது போடணும்.
ஐயோ வைங்க அவ சாப்பிடுவா. சாப்பிட்டியா போமா பாப்பா? என்ன செய்யணும்? ருசிச்சு சாப்பிடுவேன். ஓகே ஓகே சாப்பிடு.